கடந்த 24 மணி நேரத்தில் 3 பகுதிகளில் 100 மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை தமிழகத்தில் பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் புதுக்கோட்டை நகர பகுதிகளில் 120 மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகியிருக்கிறது. அதுலேயும் கரெக்டாக சொல்லணும்னாக்கா 123 மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது புதுக்கோட்டை நகர பகுதியை பொறுத்தவரையில். இதற்கு அடுத்தபடியாக பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 109 மில்லி மீட்டர் அளவு மழையும், அதே போல் மதுரை மாவட்ட பகுதியான தானியமங்கலத்தில் 100 மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க சிவகங்கை நகர பகுதிகளில் 98 மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது. நேற்றைய பிற்பகல் நேர காணொலியிலேயே நான் சில பகுதிகளை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். அதுலேயே தென்னூர் மாவட்டங்களை நான் மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு கூறியிருந்தேன். அந்த இடங்களிலெல்லாம் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த 24 மணி நேரத்தில் என்பது தொடர்பாக. குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தை நான் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன். சிவகங்கை மானாமதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ சிவகங்கை நகர பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 98 மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். அதே போல் புதுக்கோட்டை நகர பகுதிகளில் 120 மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பதும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழகத்தில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்க போகிறது கிடையாது. நாளை முதல் வெப்பசலன மழையின் தீவிரத்தன்மையானது கொஞ்சமாக குறைய தொடங்கும். அதன் பிறகு வெப்பசலன மழை மெல்ல மெல்ல தமிழகத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உள் மற்றும் கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில். இந்த கான்செப்ட், அதாவது மழை குறைவு என்பது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு பொருந்தாது. அதையும் இங்கே நான் சொல்லிடுறேன். குறிப்பாக தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய வடகுடி தமிழகத்திற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்பொழுது இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட மழை வாய்ப்புகள் வந்து உருவாகலாம். சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் திடீர்னு மழை பதிவாகலாம். சில நேரங்களில் தெற்கு புறநகர் பகுதிகளில் மழை வந்து பதிவாகலாம். சில நேரங்களில் மாநகரின் சில இடங்களில் கூட மழை வந்து பதிவாகலாம். ஸோ சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில், இப்போ சென்னை மாநகரனுடைய புறநகர்னு நம்ம சொல்லும் போது காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளையும் சேர்த்து தான் சொல்கிறோம். சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள், இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் மாதிரியான பகுதிகளுக்கும் அவ்வப்பொழுது மழை வாய்ப்புகள் வந்து இருக்கும். செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்திலேயும் மழை வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்களில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட மழை வந்து பதிவாகலாம். இட் டிபெண்ட்ஸ். புலிகேட் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். தமிழகத்தினுடைய இதர பிற பகுதிகளில் வெப்பசலன மழையின் தீவிரத்தன்மையானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மெல்ல மெல்ல குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு மழை பதிவாகும், பட் கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் சற்று குறைவான பகுதிகளில் பதிவாகலாம். மழையினுடைய இன்டென்சிட்டியை பற்றி நான் சொல்ல, அதாவது ஒரு பகுதியில் பதிவாகக்கூடிய அந்த மழையினுடைய அளவை பற்றி நான் அதில் குறிப்பிடலை. மழை பதிவாகக்கூடிய அந்த பகுதிகளின் எண்ணிக்கை என்பது குறையும் அடுத்து வரக்கூடிய ஒரு 48 மணி நேரத்திற்குள்ளாக, அதாவது நாளைக்கு வந்து குறைந்து காணப்படும். இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் வழக்கம் போலவே வெப்பசலன மழை வந்து தொடரும். கடந்த 24 மணி நேரத்தில் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. நான் கூறியிருந்ததைப் போலவே புதுக்கோட்டை மாநகரில் 100 மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை, மழை அளவையும் நான் வந்து குறிப்பிட்டுட்டேன். பட்டுக்கோட்டையிலையும் 100 மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை, தானியமங்கலத்தில் 100 மில்லி மீட்டர், அதாவது தென்னூர் மாவட்ட பகுதி. இப்போ நம்ம புதுக்கோட்டை பட்டுக்கோட்டைன்னு சொன்ன உடனே ரெண்டுமே பக்கத்தில் தானே இருக்குது, டெல்டா ஓட்டின பகுதி தானே, டெல்டா ரீஜியன் தானே. தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கில் பட்டுக்கோட்டை இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து கொஞ்சம் தொலைவில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ அந்த ரீஜியனில் 100 மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது, பிற பகுதிகளெல்லாம் பதிவாகலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றுக்கே இங்கே வந்து இது ஒரு கூற்றுக்கே முன்னுதாரணமான செயல்கள் என்பது எதுவும் அல்லாமல் தானியமங்கலம், இது வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி, மதுரை மாநகரனுடைய புறநகர் பகுதினு கூட சொல்லலாம். அங்கே ஒரு 100 மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. தென்னூர் மாவட்ட பகுதியான சிவகங்கையில் 98 மில்லி மீட்டர் அளவு மழை, சிவகங்கை மாவட்டம் கல்லலில் பார்த்தீங்கன்னாக்கா 87 மில்லி மீட்டர் அளவு மழை. சரிங்க, தென்னூர் மாவட்டத்தில் மழை வந்து பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னாக்கா, தேனி மாவட்டத்தில் இப்போ அடுத்த மழை அளவு பாருங்கள். அரண்மனை புத்தூர், இது வந்து மேற்கில் இருக்கக்கூடிய பகுதி, தேனி மாவட்ட பகுதி, கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா 86 மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. என்ன இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தோடைய தெற்கு பகுதி, திருத்துறைப்பூண்டி பகுதி, அங்கே 84 மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. சரிங்க, என்னங்க தென்னூர் மாவட்டத்துலேயும் டெல்டாவிலையும் மழை வந்து பதிவாக இருக்கிறது நீங்கள் கேட்கலாம். சேலம் மாவட்டத்தில் இப்போ மேற்கூல் மாவட்டம் வருது பாருங்கள், ஆத்தூரில் 80 மில்லி மீட்டர். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஒட்டுமொத்தமாகவே நிறைய இடங்களில் வந்து மழை வந்து பதிவாகி இருக்கிறது, அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது. விழுப்புரம் மாவட்டம் மனம்பூண்டியில் கூட 75 மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. 70 மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை, இல்லை 60 மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை
நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது. திண்டுக்கல் மாநகராட்சியில் கூட 66 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. ஸோ மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரம் தொடர்பாக இந்த காணொலியின் இறுதியில் சில விஷயங்களை நம்ம விவாதிக்கலாம். எழுத்துப்பூர்வமான பதிவாக நான் நமது தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்தில், யூடியூப் பக்கம் இதுதானா, தமிழ்நாடு வெதர் .com இணையதளத்தில் நான் வந்து பகிரத்திற்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில விஷயங்களை விவாதிக்கலாம். ஏன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை விவாதிக்க தொடங்கலாம். அதன்படி பார்த்தோம்னாக்கா பேரையூர் மற்றும் ராஜபாளையம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், வத்தாரை இருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஸ்ரீவல்லிபுத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். மகாராஜபுரம் ஸ்ரீவல்லிபுத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் திடீர்னு வானம் இருட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ரண்டைக்குளம் ஸ்ரீவல்லிபுத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகலாம். அதே போல தான் எரிச்சனத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், எரிச்சனத்தம் மற்றும் மரநேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், அமத்தூர் சுற்று வட்டார பகுதிகள், வடமலைப்புறம் மற்றும் சிவகாசி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் என ஆங்காங்கே விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாகலாம் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில். அதே போல் எல்லப்பட்டி, வேம்படி சோலா சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் கோட்டக்குடி சுற்று வட்டார பகுதிகள், பெரியகுளம் மற்றும் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். பெரியகுளம் லக்னம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளிலும் ஆப்வியஸ்லி மழை வந்து பதிவாகுங்க. அதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானல்லேருந்து மதுரைக்கு வரக்கூடிய சாலையில் கூட திடீர்னு மழை வந்து சில இடங்களில் பதிவாகுவதற்கான சூழல்களும் நிலவிதான் வருகிறது. அதையும் நம்மால் மறுக்க இயலாது. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம். அது தென்னூல் மாவட்ட பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணும்போது, சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டிய ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. கமுதியை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகலாம். கமுதி மானாமதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சிவகங்கை காரைக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். தேவக்கோட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில், காளையர் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில், காளையர் கோயில் கல்லல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்திலேயே கல்லல் மாதிரியான பகுதிகளில் 80 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் அந்த இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பட் என்ன ஒரு விஷயம்னாக்கா அந்த இடங்களில் இருக்கக்கூடிய வெப்பநிலை எப்படி இருக்குது, ஸோ அது அந்தந்த பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் மட்டுமே தெரியும். அவங்க அந்தந்த பகுதிகளில் தற்சமயம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் கூடன்னு நான் சொல்கிறது வந்து நம்முடைய ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இப்போ நான் பதிவு பண்ணுறது காணொலியை மட்டும் பார்த்துட்டு அவங்க வந்து வெதர் எங்கெங்கே மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அவங்க வந்து பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு பகுதிகளில் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பகுதியின் நிலவரத்தை பதிவு பண்ணும்போது தான், ஏன்னா இப்போ வந்து வெப்பநிலை வந்து உயர்ந்து இருக்கலாம் சில இடங்களில். இப்போ நேற்று மழை பெய்த பகுதிகளிலேயே வெப்பநிலை உயர்ந்து காணப்படலாம். அந்த இடங்களில் மீண்டும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் கூட உருவாகலாம். ஸோ அதெல்லாம் தான் முக்கியம். இப்போ வெப்பநிலை சில இடங்களில் குறைந்து இருக்கலாம். அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பசலனத்திற்கு ஏதுவான சூழல்கள் அற்றுப்போகலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் இங்கே கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். பட்டமங்கலம் கல்லல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அதே போல் ஆலவாக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், ஆலவாக்கோட்டை கல்லல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சிவகங்கை ஆலவாக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அங்கங்கே மழை பதிவாகலாம். மேலூர் சிவகங்கை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் அங்கங்கே மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இப்போ திருவாடனை மற்றும் தேவக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், மாங்காட்டுக்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தொண்டி திருவாடனை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் கமுதி, முதுகலத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், நரிக்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், ஸோ விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. விருதுநகர் அருப்புக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், விருதுநகர் சாத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் திடீரென வானம் இருட்டி கொண்டு மழை பதிவானதென்று நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். டெல்டாவில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம். ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் நல்ல தரமான மழை தான் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தினுடைய சில இடங்களில், மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை வந்து பதிவாகலாம். புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் அங்கங்கே மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் பாலக்காடு கனவாய் பகுதிகளின் சில இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. எப்படி இருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள் அடுத்த 24 மணி நேரத்தில். அது தாராபுரம், ஈரோடு இடைவிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகலாம். காங்கேயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
திருப்பூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். அவினாசி, நம்பியூர் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. இவை போக பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா தென்ூர் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். இப்போ நம்ம புதுச்சேரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு ஹிட் ஆர் மிஸ் ரெயின் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புதுச்சேரி காரைக்கால் ரெண்டுத்துக்குமே இருக்குது, பட் புதுச்சேரிக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். திருக்கோவிலூர், விழுப்புரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், உளுந்தூர்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், மரப்பட்டு மாதிரியான பகுதிகளில், அதே போல் பன்ரொட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், பன்ரொட்டி வலவனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில், கேதர் மாதிரியான பகுதிகளில், வேட்டவளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், திருவண்ணாமலை வேட்டவளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருவண்ணாமலை திருக்கோயிலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் என ஆங்காங்கே மழை பதிவாகலாம். மணலூர்பேட்டை மாதிரியான பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா வீராங்கிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், மாம்பலப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள், சூரப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள், அரசூர் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும், விழுப்புரம் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் மழை வந்து பதிவாகலாம். இதயாறு சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உளுந்தூர்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய மங்களம்பேட்டை மாதிரியான பகுதிகள், மங்களம்பேட்டை உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், கோணாங்கோப்பத்தில் திடீர்னு மழை பதிவானதென்றால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அதே போல் நெய்வேலி மாதிரியான பகுதிகளில், நெய்வேலி, வடலூர், வடலூர் பன்ரொட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், கந்தரக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில், பஞ்சமாதேவியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், வளவனூர் பஞ்சமாதேவி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், நெல்லிக்குப்பம் பன்ரொட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். கடலூர் மாவட்டத்தில், கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட திடீர்னு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாகலாம். பரங்கிப்பேட்டை மாதிரியான பகுதிகளில், பரங்கிப்பேட்டை கடலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் திடீர்னு மழை பதிவானதுன்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் ஆப்வியஸ்லி மழை வாய்ப்புகள் இருக்குது. தெற்கு புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். குரோம்பேட்டை, தாம்பரம், பல்லாவரம் மாதிரியான பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம். மாநகரில் கூட அங்கங்கே மழை பதிவாகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன், ஃபேவரபிள் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ போக நம்ம பார்த்தோம்னால் பரங்கிப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் திடீரென மழை பதிவாகலாம். ஆப்வியஸ்லி சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகள் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் அங்கங்கே மழை பதிவாகலாம். செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். புதுச்சேரி மாவட்டத்திற்கு, புதுச்சேரி மாநகராட்சிக்கு, அதாவது புதுச்சேரி நகரப்பகுதிக்கு ஒரு ஹிட் ஆர் மிஸ் ரெயின் பாசிபிலிட்டிஸ் என்பது இருக்கிறது. புதுச்சேரி மாநகரின் புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகலாம். விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய, கடலூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. அதன் பிறகு நாளை முதல் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பசலன மழையின் தீவிரத்தன்மையானது தமிழகத்தில் குறைய இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில், புதுக்கோட்டையில் 123 மில்லிமீட்டர், பட்டுக்கோட்டையில் 180 மில்லிமீட்டர், தானியமங்கலத்தில் 100 மில்லிமீட்டர், சிவகங்கையில் 98 மில்லிமீட்டர், கல்லல்ல 87 மில்லிமீட்டர், ஸோ இதுவும் சிவகங்கை மாவட்ட பகுதி தான். தேனி மாவட்டம் அரண்மனைபுத்தூரில் 86 மில்லிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 84 மில்லிமீட்டர், மதுரை மாவட்டம் சாத்தியார் சுற்றுவட்டார பகுதிகளில் 80 மில்லிமீட்டர், சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 80 மில்லிமீட்டர், அதே போல் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 77 மில்லிமீட்டர். நேற்றுலாம் வாடிப்பட்டியெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா 75 மில்லிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் மனம்புண்டியில் 75 மில்லிமீட்டர், அதே போல் மதுரை மாவட்டம் புளிப்பட்டியில் 74 மில்லிமீட்டர், மதுரை மாவட்டம் மேலூரில் 74 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்டம் லாக்கூரில் 73 மில்லிமீட்டர், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 68 மில்லிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டத்தில், திண்டுக்கல் மாநகராட்சியில் 66 மில்லிமீட்டர் அளவு மழையும், தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் 64 மில்லிமீட்டர் அளவு மழையும், அதே போல் அரியலூர் மாவட்டத்தில் சுத்தமல்லி நீர்த்தேக்கத்தில் 64 மில்லிமீட்டர் அளவு மழையும், கடலூர் மாவட்டம் பொலந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் 63 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூரில் 63 மில்லிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை, ஸோ பெரம்பலூர் மாவட்ட பகுதியை நேற்று நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தழுதலையில் பார்த்தீங்கன்னாக்கா 62 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் 62 மில்லிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 62 மில்லிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பார்த்தீங்கன்னாக்கா 61 மில்லிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் 61 மில்லிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 60 மில்லிமீட்டர், சேலம் மாவட்டம் கங்கவல்லியில் 60 மில்லிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் 58 மில்லிமீட்டர், சேலம் மாவட்டம் விரகனூரில் 58 மில்லிமீட்டர், அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் வேடன்சந்தூரில் 58 மில்லிமீட்டர்,
இவை போக மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 57 மில்லிமீட்டர், சேலம் மாவட்டம் தேனிஷ்பேட்டையில் 56 மில்லிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கிளான்மார்கனில் 56 மில்லிமீட்டர், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் 55 மில்லிமீட்டர். சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதி இது ஒரு வனப்பகுதி மாதிரி, வனப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இடம்னு கூட சொல்லலாம். ஸோ தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதியில் பார்த்தீங்கன்னா 55 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் மலையூரில் 55 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூரில் 53 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் 52 மில்லிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் 52 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் அதானக்கோட்டையில் 51 மில்லிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் மதுகூரில் பார்த்தீங்கன்னாக்கா 51 மில்லிமீட்டர். அதேபோல் அரியலூர் மாவட்டம் உங்களுக்கு ஆண்டிமடம் தாலுக்கா அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 49 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூரில் கூட 49 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் காரையூரில் 49 மில்லிமீட்டர், வரப்புதுப்பட்டு சுற்று வட்டார பகுதியில் திருப்பத்தூர் மாவட்ட பகுதி, ஸோ அங்கேயும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. அங்கே வந்து 48 மில்லிமீட்டர் அளவு மழை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூரில் கேசிஎஸ் மில் இருக்கு இல்லையா, அங்கே 48 மில்லிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கெட்டியில் 48 மில்லிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 47 மில்லிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரத்தில் 47 மில்லிமீட்டர், மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டியில் 46 மில்லிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் 46 மில்லிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 46 மில்லிமீட்டர். மரக்காணம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா கோஸ்டல் ரீஜியன், ஸோ அங்கே 46 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. அது கடலோர பகுதி. ஸோ பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் 45 மில்லிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகளில் 42 மில்லிமீட்டர். நேற்று நான் பதிவு பண்ணும் போதே அந்த பகுதியை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். அதாவது கும்பகோணத்தில் நேற்று முன்தினமும் அப்படின்னு நினைக்கிறேன், முன்தினம் நேற்று முன்தினம்னு சொல்ல முடியாது, நேற்று முன்தினத்திற்கும் முதல் நாள் அப்படின்னு ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக மழை வந்து பதிவானுச்சு. ஒரு நாள் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் வந்து பதிவாக இருந்தது. ஸோ மழை பதிவாகமாக பார்ப்போங்கிற மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் கும்பகோணத்தையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகளில் 42 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் 41 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்டம் தொழுதூரில் 40 மில்லிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் 40 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னியார் அணையில் 40 மில்லிமீட்டர் என பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கிறது. பட் மெயினாக தென்னூர் மாவட்டங்கள்லையும் அதே போல் நம்ம டெல்டாவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் கடலூர் மாவட்டத்தையும் நம்ம வந்து உற்று நோக்கிறோம், விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் நம்ம வந்து உற்று நோக்கிறோம். சேலம் மாவட்டத்திலையும் மழை வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்திலும் இருக்கிறது. அதே போக வட தமிழகத்திலும் மழை உண்டு. சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்தவரையில். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பில் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம். ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.